வணக்கம் சந்தாமாமா நேயர்களே, இன்று சந்தாமாமாவில் அரசரின் தயவு என்ற கதையை கேட்கலாம். மன்னன் மதுரசேனன் கலாரசிகன். எனவே அவனது சபையில் இசை நடனம் என தினமும் நிகழ்ச்சிகள் நடக்கும். ஓவியம் இலக்கியம் என்பன பற்றியே பேசப்படும். மக்கள் நலனை பற்றி எவ்வித பேச்சும் இருக்காது. மன்னனும் சில சமயங்களில் மாறு வேடத்தில் நாட்டின் பல பகுதிகளை சுற்றி பார்த்து வருவதும் உண்டு. ஒருமுறை அவன் தன் தலைநகரிலிருந்து மாறு வேடத்தில் சென்றபோது நகர எல்லையில் ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு பழைய வீட்டிலிருந்து கமகமவென்று சமையல் வாசனை அவனது மூக்கை துளைத்தது. யாரோ எண்ணெய் கத்திரிக்காயை காரம் சேர்த்து வதக்கி கொண்டிருக்கிறார்கள் என அவன் தெரிந்து கொண்டான். இந்த மாதிரி சமையல் வாசனை அரண்மனையில் வந்ததே இல்லையே. அதனால் அவன் மனம் அந்த வீட்டு சமையலை ருசி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. அப்போது நடுராத்திரி வேளை. மன்னன் அந்த வீட்டிற்கு போய் வாசல் கதவை தட்டினான். கதவை திறந்து கொண்டு ஒரு பெண்மணி வந்து, யாரப்பா நீ, என்ன வேண்டும் என்று கேட்டாள். மன்னனும், நான் வெளியூர்காரன், தலைநகருக்கு போய்க் கொண்டிருக்கிறேன். ஒரே பசியாக இருக்கிறது. இங்கிருந்து நல்ல சமையல் வாசனை வந்ததால் உன்ன உணவு கிடைக்குமா என்று கேட்கவே கதவை தட்டினேன் என்று கூறினான். அவளும், ஐயோ பாவம், வெளியூர்காரனா, நீங்கள் இந்த அகால வேளையில் பசி என்று கூறிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள், உள்ளே வந்து அமருங்கள் என்றாள். மன்னனும் உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டான். அப்பெண்மணி அப்போது சமையலறையை பார்த்து, இதோ பாருங்கள், யாரோ வெளியூர்காரர் பசி என்று இந்த அகால வேளையில் வந்திருக்கிறார். கத்திரிக்காய் வதக்கல் முடிந்ததும் நான்கு கம்பு ரொட்டிகளை செய்து விடுங்கள். இவர் அவற்றை கத்திரிக்காய் வதக்கலோடு சேர்த்து சாப்பிடட்டும் என்றாள். அதன் பிறகு அவள், எம் அரசரின் தயவால் என் வீட்டுக்காரர்தான் சமையல் செய்கிறார். எனவே மன்னன் தன் மனதில், இவள் கணவன் சமையல் செய்வதற்கு அரசரின் தயவு எதற்கு என்று எண்ணி ஆச்சரியப்பட்டான். அப்போது அந்த பெண்மணி, ரொட்டி தயாராகிவிட்டது, எம் அரசர் தயவால் உங்களுக்கு காலலம்பிக் கொள்ளக்கூட தண்ணீர் இல்லை, அதனால் இப்படியே சாப்பிட உட்காருங்கள் என்றாள். மன்னன் உண்பதற்கு இலைமுன் உட்கார்ந்ததும் அவள், எம் அரசரின் தயவால் உங்களுக்கு இந்த கம்பு ரொட்டிகளைத்தான் விருந்தாக கொடுக்க முடிந்தது என்றாள். மன்னனும் அந்த ரொட்டிகளை சாப்பிட்டுவிட்டு கை கழுவிக்கொண்டு வந்தான். அப்போது அவன் அந்த பெண்ணிடம், நீங்கள் எதை சொல்லும் போதும் நம் அரசர் தயவு என்று சொல்கிறீர்களே, இது ஏன் என்று கேட்டான். அவளும் சிரித்தவாறே, அதுவா, அதை விளக்கினால்தான் உங்களுக்கு புரியும். இந்த நாட்டில் லட்சக்கணக்கில் சாதாரண குடிமகன்கள் இருப்பதை எம் அரசர் அறியவில்லை. அவருக்கு இசை நடனம் ஓவியம் இலக்கியம் என்பன பற்றித்தான் தெரியும். இந்த துறை கலைஞர்களுக்கு மட்டுமே ஆதரவு அளிக்கிறார். என் கணவர் நிறைய படித்தவர், எல்லா தகுதிகளும் பெற்றவர், ஆனால் ஒரு பயனும் இல்லை. அரசாங்கத்தில் தகுதி பெற்றவர்களுக்கு வேலைகள் கொடுக்கப்படுவது இல்லையே. இவ்வளவு படித்த என் கணவர் சமையல் வேலையை கற்றுக்கொண்டு சில சமயங்களில் அந்த வேலையும் செய்து பணம் சம்பாதிக்கிறார். இதெல்லாம் எம் அரசரின் தயவால் தானே நடக்கிறது என்று கேட்டாள். மன்னன் அதை கேட்டு யோசனையில் ஆழ்ந்தான். அப்போது அவன், இதோ எம் வீட்டருகே ஓடும் ஆற்றின் நீர் வீணாக கடலில் போய் விழுகிறது. இந்த ஆற்றில் அணை கட்டி நீரை தேக்கி பாசனத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுத்தலாமே. இது ஏனோ எம் அரசருக்கு தெரியவில்லை. அதனால்தான் கால் கழுவ அரசர் தயவால் தண்ணீர் கிடைப்பது இல்லை என்று கூறினேன். அரசர் மக்களுக்கு வேண்டிய உணவு உடை வீடு என்பனவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். இவற்றை விட்டு இசை நடனம் ஓவியம் என்பனவற்றில் மட்டும் அக்கறை கொண்டால் மற்ற பொதுமக்களின் கதி என்ன ஆவது? வெளியூர்காரர்கள் வந்தால் என்ன செய்வார்கள்? அதனால்தான் அரசரின் தயவால் உங்களுக்கு கம்பு ரொட்டிகளே கொடுக்க முடிந்தது என்று கூறினேன் என்று கூறியதை கேட்ட மன்னன் உடனே அவளிடம் தான் யார் என்பதை கூறி, அம்மணி, தூங்கிக் கொண்டிருந்த என்னை தட்டி எழுப்பிவிட்டீர்கள்.
இனி மக்களின் நலனில் அதிக கவனம் செலுத்துகிறேன் என கூறியதோடு அவளது கணவருக்கும் அவனது தகுதிக்கு ஏற்ப அரசாங்கத்தில் உயர் உத்தியோகத்தை அளித்தான். அரசரின் தயவு அப்போது முதல் எல்லோருக்கும் கிடைத்தது. இது போன்ற பல கதைகளை நம் சந்தா மாமாவில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.